அழுக்கு மண்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க அடிக்கிற பிரஷர்லயே போயிடுதுங்க. அப்படியே கார் ஃபுல்லா அழகா ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல. ஆமாங்க. அது 0° to 360 வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நீங்க வீடுகள் வருது, ஃப்ளோர்கள் வருது, மொட்டை மாடிகள் வருது, வீட்டை சுத்தி கார்டன் இருக்கு, ஒரு 10 மாடுகள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி கல் வருது, எல்லாமே இதுல பண்ணிக்கலாங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. இது எதுக்குன்னா வண்டிக்குள்ள வீலுக்குள்ள கிளீன் பண்றதுக்கு. அதிகபட்சம் 20-25 வரைக்கும் பிரஷர் போகும். எவ்வளவு மண் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துடலாங்க. தண்ணி டஸ்ட் எல்லாமே உள்ள வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். கண்டெய்னர் மட்டும் கிளீன் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்க எவ்வளவு லென்த் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அவ்வளவு லென்த் வரைக்கும் போகுது. சூப்பருங்க பாருங்க. புரியுதுங்களா? கேஸ் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் இருந்திருக்கு. அதாவது நீங்கள் பேக்கில் பார்க்குறீங்க எவ்வளோ மிஷின் வரிசையாக இருக்குல்ல, இதெல்லாம் கார் வாஷ் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 14-15 வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுடைய காரை நீங்களே வாஷ் பண்ணிக்க முடியும். கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை, காசு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு மிஷின் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் ஃபுல்லாக உங்கள் காரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வாஷ் பண்ணிக்க முடியும். இது எப்படி யூஸ் பண்ணுறதோட ரேட் என்ன எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்திருக்க ஷாப்பு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இருக்குது. லெட்ஸ் கோ. ஹாய் சார், உங்கள் பேர்? வணக்கம், என்னுடைய பேர் சரவண பூபதிங்க. ஓகே சார், இது கம்பெனி எங்கே இருக்குது சார் கரெக்டாக? சார் ஆக்சுவலாக நம்ம கம்பெனி வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸ்னு கம்பெனி பேருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரும் ஹீரோ ஃபைவ் நேமில் கார் வாஷர் வேக்கம் கிளியர் மூணு பண்ணி தரோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு வந்து ஹெட் ஆஃபீஸுங்க. சேலத்தில் வந்து ஒரு 3-4 மாதம் அது ஓப்பன் பண்ணி. ஓகே. சேலத்தில் வந்து ஈரோடு வந்து பெருந்தூர் ரோடு பழைய பழைய பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் உள்ள வந்தாலும் ரைட் சைடில் ஸ்வாட் அசோசியேட்ஸ்னு கம்பெனி அங்கே ஈரோட்டில் இருக்குது. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணபுரியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் ஸ்ட்ரீட்டு விநாயகர் கோவில் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸ்வாட் அசோசியேஷன் நம்ம கடை நேமுங்க. இங்கே வந்தீங்கன்னா டெமோ பார்த்து இங்கே செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ வெரைட்டி கார் வாஷ் மிஷின் இருக்குது சார்? அதாவது கார் வாஷரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14-15 மாடலுக்கு மேலே இருக்குது. அவ்வளோ இருக்குது. ஆமாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு 3-3 phase மோட்டரு 20 HP வரைக்கும் பண்ணி கொடுக்குறங்க. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி பார்க்கலாமா ப்ரோ? இது வந்து பேசிக் மாடலுங்க. காப்பர் வைண்டிங்கில் ஸ்டார்டிங் மாடல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP பவரோட வரும். 7 meter ஓஸோட வந்துருங்க. கன்னு ஃபோம் பட்டர் எல்லாம் வந்துடும். இது வந்து வீட்டில் நம்ம ஒரு 2 car, 4 2-wheeler வச்சிருந்தா கூட இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் என்ன இருக்குன்னா நம்ம அன்பாக்சிங் பார்த்துலாம். ஆமாம் சார், இது இன்லெட் ஓஸுங்க. இது இன்லெட் ஓஸு. இது வந்து அவுட்லெட் ஓஸுங்க. ஹைட்ராலிக் ஓஸு 7 meter 24 inch வந்துருங்க. ஓகே. இது வந்து சில்வர் பிளேடட் ஓஸுங்க. இது அதனால உள்ள கம்பியோட சில்வர் கம்பி இருக்கும். அதனால ஹெவி ஓஸ் ப்ரெஷரை தாங்கக்கூடியதுங்க. ஓகே. இது ஃபோம் வாஷ் பண்ணுறது தான் மெயின். நம்ம சர்வீஸ் சென்டர் போகிறோம், அதுக்கு நம்ம ஃபோம் கேனை நம்ம கொடுத்துருவோங்க. கொடுத்துருவீங்க. ஃபோம் கண்டெய்னர் வந்துடும். ஃபோம் அடிச்சுக்கலாம், வேணா கழட்டி வச்சு வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட்ல கனெக்ட் பண்ற உங்களுக்கு கனெக்டர்ல வந்துடும். ஃபில்டர் பிளஸ் பக்கெட்லயும் போட்டுக்கலாம். பைப்ல போற மாதிரி பைப்ல சொல்றதுக்கு யூனியன் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. இந்த மாதிரி யூனியன் வந்துருங்க. இந்த மாதிரி ஆப்ஷனும் இதெல்லாம் அதுவும் கூட வந்துருது. எல்லாமே ஃபுல் கிட் வந்து எதுவுமே வாங்க வேணாம். எதுவுமே நம்ம கடையில போய் வாங்கின அவசியம் இல்லைங்க. இது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னு கொடுத்துறாங்க. ஓகே. இது கன் அழுத்தி பிடிச்சா ஒர்க்காக கன்னை விட்டு ஆஃப் ஆயிடுங்க. ஒவ்வொரு டைம் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னை லென்த் பண்ணுறதுக்கு லென்த் ஆயிடுங்க. இதில் ஸ்பெஷலாக நம்மளே பண்ணுறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ராடு எதுக்குனா வண்டிக்குள்ளே வந்து வீலுக்குள்ளே வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லென்த் ராடு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த நாசில் கழட்டிட்டு இந்த லென்த் ராடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே சூப்பர் சூப்பர். உங்களுக்கு 2.5 HP மோட்டரோட உங்களுக்கு வந்துருங்க, மிஷின் வந்துடும். இதோட ஹார்ட்டே இதுதான், எல்லாம் இதுக்குள்ளால தான் இருக்கு. ஆமாங்க, இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மோட்டார் மட்டும் இல்லைங்க, இது வந்து காப்பர் வைண்டிங் மோட்டாரும் இன்ஜினும் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஓகே ஓகே, எல்லாம் சேர்ந்தே இருக்குது. ஆமாம் சேர்ந்துருக்கு. உள்ளே வந்து காப்பர் வைண்டிங் மோட்டர், மேலே பிளாஸ்டிக் கவர், முன்னாடி வந்து இன்ஜினுங்க. டூலருக்கு இன்ஜின் வருது இல்லைங்களா? ஆமாம். அந்த மாதிரி இன்ஜின் வந்துடும். இதில் என்ன மெயின்டெனன்ஸ் இருக்குன்னா ஒரு 300 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், 400 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ள ஆயிலும் ஆளும் மாற்றிட்டே போதும். மாற்றிட்டா போதும். மற்றபடி இதில் வேறு எதுவும் மோட்டார் பொறுத்துக்குன்னா 10 வருஷம் ஓடிட்டு தான் இருக்குங்க. ஓகே, அது மாற்றுறதுனா எப்படி அவங்களே மாற்றலாமா? நம்மகிட்ட அனுப்பி கொடுத்தா நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பி கொடுத்துருவோம். ரெடி பண்ணி அனுப்பி கொடுத்துருவோம். 1 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கோம், பட் 10 வருஷம் ரெடி பண்ணிக்கலாங்க. யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணப்பன்னா அவங்க 3 மாதம் 6 மாதம் ஒரு சர்வீஸ் சென்டர்லாம் கொடுக்கலாம் இல்லைங்களா? மிஷின் பெரிய மிஷின்லாம் அது ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் மாற்றணும். அது வந்து எப்படி மாற்ற நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க ஃபிட் பண்ணுறது. பர் இது ஒயிட் கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் மாதிரி கொடுத்துருமீங்களா? இது போட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறது தான் இன்லெட்டுங்க, மேலே இருக்கிறது அவுட்லெட். இதை தூக்கி அதில் போட்டாலும் ஒர்க் ஆகாது. இது பெருசாக அது சின்னது. இன்னொரு விஷயம் பாருங்க, இன்லெட் ஓஸ் கொடுக்குறோம்லிங்களா, இந்த ஓஸ் வந்து நம்ம பக்கெட் பேரல் ட்ரம் தொட்டியில் போடக்குள்ள போதுமானதுங்க. இது கனெக்ட் பண்ணுறது அப்படினா இந்த மாதிரி மூடி வருது இல்லைங்களா, கருப்பில் மூடி வருங்க இந்த ஹச்பி கனெக்டில். இந்த மூடி கழட்டி உள்ள போட்டு சொறி விட்டு சும்மா இந்த மாதிரி வச்சு அழுத்தினா லாக் ஆகிடுங்க, அவ்வளோதாங்க. பண்ணிக்கலாங்க. அது இதில் நிறைய மிஸ்டேக் என்னன்னா நிறைய பேர் இப்படி லூஸாக ஃபிட் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, ப்ரெஷர் எடுக்காதுங்க, தண்ணி ஏற போகுது இல்லைங்களா, நடக்காது. இந்த மாதிரி மிஷின் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கன்று இது இந்த கனெக்டர் வச்சு அழுத்தினீங்கன்னா டிக் சவுண்ட் வந்துச்சுன்னா லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பில் சொல்கிற மாதிரி யூனியன் கொடுத்துட்றோம்.
நேரடியாக நீங்கள் பைப்லேயே சொருவிக்கலாம். ஓகே சூப்பர். இல்லை நம்மகிட்ட பக்கெட் பேரில் தான் இருக்குது, பட் தொட்டியில் தான் போடுற நல்ல தொட்டியில் கூட போட்டுக்கலாங்க. இது அந்த மாதிரி போட்டுக்கலாம், உள்ள போட்டுக்கலாம். இது வந்து இன்புட்டுங்க. இன்னொரு பக்கம் அவுட்புட்டு. அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மீட்டர் ஓஸ் வந்தது இல்லைங்களா, 24 அடி ஓஸ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் கனெக்ட் பண்ணுறேங்க. இதில் அப்புறம் கீழே இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டு சும்மா சொறி விட்டு ஹேண்ட் ரைட் வச்சுட்டா போதுங்க. சேம் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே கனெக்ட் அடிமையில் கனெக்ட் பண்ணி பண்ணிட்டு இந்த அப்புறம் கீழே இறக்கி விட்டு ஏற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். ஃபுல் டைட் வச்சுருங்க. ஹேண்ட் ரைட் ரிஞ்சி ஸ்பின்னர் வைக்கணும் அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்லெட் அவுட்லெட் கனெக்ட் பண்ணி கன் அழுத்தி பிடிச்சி மிஷின் ரன் பண்ணிக்கலாம். இந்த ஃபோம் மாஸ்டர் யூஸ் பண்ணக்கல மட்டும் இந்த ஃபோம் கண்டெய்னர் கொடுப்போங்க. இது கூட ஒரு பார்த்தீங்கன்னா கருப்புல ஒரு ஓரிங் கொடுத்துருக்கோம். ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஓரிங் கொண்டு போய் இதில் ஃபோம் பாட்டில் போட்டுருவாங்க. போட்டுனா என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த உள்ள போய் லாக் ஆகாது, அடைச்சிக்கும். இல்லைங்க, இந்த கன்ல போய் லாக் ஆகாதுங்க. ஓ ஓகே. அதுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி கன்னோட நாசல் வருது இல்லைங்களா, இந்த நாசல் இந்த இடத்துல பாருங்க, சின்ன ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்ல வந்து இது போட்டுக்கோங்க. இது போட்டுட்டா பர்மனண்டா விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி போட்டு இந்த ஃபோம் லிக்யூட் நம்ம வந்து ஒரு ரோஷ் ஷாம்போ இல்ல கார் ஷாம்போ இல்ல ஃபோம் லிக்யூட் எது வேணாலும் கால் கேன் வரைக்கும் ஊத்திட்டு முக்கால் கேன் வரைக்கும் தண்ணி கலந்துவாங்க. கால் கேன் கேப் விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே. டைட் பண்ணிட்டு இந்த ஃபோம் கேன் வந்து நாசல் போடக்குள்ள இந்த மாதிரி புள்ள சொருவி பாருங்க, வச்சு அழுத்தினா லாக் ஆயிடும். அவ்வளவுதான். இந்த மாதிரி வெளியில் போட்டு அது 0°-360° வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு ஷார்ப் வேணும், எந்த அளவுக்கு ஸ்ப்ரே ஸ்ப்ரே வேணுங்க பாருங்க. அதிகபட்சம் 20-25 வரைக்கும் ப்ரெஷர் போகும். அது ரொம்ப அங்கே லெந்த் வரைக்கும் போகுதுல்ல. ஆமாங்க, 25 வரைக்கும் போகும். அதாவது டூலர்னா ஒரு பக்கெட்ல கழுவிடலாங்க, கார்னா ரெண்டு பக்கெட்ல கழுவிடலாம். ஆமாங்க, அதாவது ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க. கழுவிடுமோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல், காப்பர் வண்டியில் ஸ்டார்டிங் மாடல், 6,800 கொடுக்குறாங்க. 2.5 HP மோட்டரோட வரும். அப்புறம் இந்த மாதிரி அழுக்கு மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, அடிக்கிற ப்ரெஷர்லேயே போயிடுதுங்க. நீங்கள் பாடிக்கு ஒரு மாதிரி, மிரருக்கு ஒரு மாதிரி, டயர் மார்க்கெட் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பாடிக்கு ஒரு மாதிரி வச்சுக்கலாங்க, மிரருக்கு ஒரு மாதிரி வச்சுக்கலாம். செடிக்கு மருந்து அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே தான் அடிச்சு விட்ருங்க. மேலே அடிச்சுன்னா மேலே இருக்கிற அழுக்கு மண்ணு டஸ்ட்லாம் கீழே இறங்கிடும். அப்புறம் நம்ம கீழே அடிச்சிடும், ரொம்ப ஈஸியாக வாஷ் ஆகிடுச்சுல. தண்ணி செலவு ரொம்ப கம்மியாகும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு கார் 4 டூலர் கூட வாஷ் பண்ணிக்கலாங்க. ஓகே. நீங்கள் வீடுகள் வருது, ஃப்ளோர்கள் வருது, மொட்டை மாடிகள் வருது, வீட்டை சுற்றி கார்டன் இருக்குது, ஒரு 10 மாடுகள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கழுவுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாங்க. தண்ணி செலவு குறைஞ்ச செலவு தான் ஆகுங்க. ப்ரெஷர் தான் மெயின் இதில் கிரியேட் ஆகுதுங்க. ஓஸ் உங்களுக்கு 7 மீட்டர் வந்துருது அப்படிங்களா, உங்களுக்கு காரை சுற்றி இவ்வளோ தூரம் வந்துருதுங்க. தெரியுது இல்லைங்களா. அதனால் எந்த காராக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓஸ் போதுமான அளவு இருக்குங்க. எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, இல்லை கார் பார்க்கிங் இல்லாமல் இந்த மாதிரி ரோட்டில் விட்டு கழுவுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாங்க. தண்ணி பக்கெட்டில் வச்சே பிடிச்சிக்கலாம், டேப் லைன் இருக்காதுங்க. பக்கெட்டில் பிடிச்சே நம்ம கழுவிக்கலாங்க. சூப்பர். இதில் என்னன்னா மெயின் ஒரு வாட்டர் நினச்சி விட்டு 2 நிமிஷம் ஒரு வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஃபோம் அடிச்சு விட்டுருங்க. ஃபோம் அடிச்சு அடிச்சு விட்டு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா வண்டி ஈஸியாக ஆகிடும் வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபோம் அடிச்சு விட்டு 2 நிமிஷம் ஒரு வச்சுட்டு மறுபடியும் வாட்டர் அடிச்சுன்னா வண்டி பலப்பலம் ஆகிடுங்க. சூப்பர். வாவ், அப்படியே கார் ஃபுல்லாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகுதுல்லாம். ஆமாங்க, நம்ம கார் வாஷ் கடைக்கு போகணுன்னு கூட இல்லை, நம்மளே பண்ணிக்கலாம். ஆமாம், சர்வீஸ் சென்டர் போய் என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்காக தான் இந்த ஃபோம் கேன்லாம் வாங்குறோம். ஃபோம் வாஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா, அதை நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாங்க. எதுவுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் யார் இருந்தாலும் லேடிஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. எப்படி இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டால போதும். ஒரு ப்ரெஸ் தான், இங்கே பாருங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ணா நமக்கு சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. சூப்பராக எடுத்துருச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இந்த இடையெல்லாம், ரொம்ப டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இருந்துச்சு, எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சு பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குங்க. இப்போ கார் வாஷ் கடைக்கு போனாலே கண்டிப்பாக ஒரு சின்ன கார் கழுவுனாலும் 400 ரூபா சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஒரு மிஷின் இருந்தால் மொத்தமாக நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் அடிச்சுட்டு அப்புறம் ஃபோம் அடிச்சு விட்டோம். பாருங்க, இப்போ வாட்டர் அடிக்கல என்ன பண்ணால் அந்த அழுக்கு மண் ஆயில் பசலாம் பாருங்க அழகாக எடுத்துருது. இந்த வீல் மறுக்க எடுக்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஆயில் பசம் பண்ணலாம் சீக்கிரம் அழகாக எடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எந்த லக்ஸுரி காராக இருந்தாலும் ரெண்டு கார் அட் அ டைம்ல வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். அதாவது 2.5 பக்கெட் அதிகபட்சம் 3 பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சிடலாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய லென்த்து காராக இருந்தாலும் சரிங்க, லக்ஸுரி காராக இருந்தாலும் சரிங்க, எக்ஸ்யூவி மாடல் இருந்தாலும் நம்ம 3 பக்கெட்டில் வாஷ் பண்ணி முடிச்சிடலாங்க.
ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் ஆயிடுச்சுல இப்ப ஆமாங்க ஃபுல்லா அருமையா க்ளீன் ஆயிடுச்சுங்களே லாஸ்டா ஒரு கிளாத் வச்சு மட்டும் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் மட்டும் ட்ரை பண்ணிடுங்க லாஸ்டா ஒரு கிளாத் வச்சு புளிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு ஃபார்ம் ஆகாம இருக்கும் வச்சுங்களேன் வண்டி லுக் வந்து புது வண்டி லுக் வந்துருங்க ப்ரோ சூப்பரா வந்து எப்படி அதை கார் வாஷ் பண்ணணும் காமிச்சு கொடுக்கறீங்க இந்த மிஷினோட பிரைஸ் என்ன ரேட் இருக்கு ப்ரோ இது ஸ்டார்டிங் மாடல் காப்பர் வண்டிங்க 2.5 HP மோட்டரோட வரும் 8500 ரூபாய் எம்ஆர்பிங்க 1700 ரூபாய் லெஸ் பண்ணி 6750 ரூபாங்க ஓகே இது வந்து நம்ம காப்பர் ஒயர் காஸ்ட் கூட குறையதை பொறுத்து ரேட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் பட் இப்போ கரண்ட்ல கொடுக்கறது வந்து 6750 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் குரியரோட ஒரு நாளைக்கு 1 hour யூஸ் பண்றீங்க இது போதுமானதுங்க 1 hour 1.5 hour இது வந்து இதுல நமக்கு 2-3 hours கூட ரன் பண்றோம் ஒரு 3-4 கார் வச்சிருக்கோம் 2-3 டிராக்டர் வச்சிருக்கோம் 2-3 JCB வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து 2.5 HP வருங்க இது வந்து 11 டீலர் கிட்ட 9000 ரூபாய் கொடுக்குறங்க இதுல கொஞ்சம் ஹெவி வரும் இது 9500 9500 இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 135 bar இது ப்ரெஷர்னா இது 150-160 bar வரைக்கும் ப்ரெஷர் வருங்க ப்ரெஷரும் கூட வைண்டிங் ஹெவி வருங்க மோட்டாரும் ஹெவியா இருக்கும் இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இது வந்து மெக்கானிக் மாதிரி யூஸ் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10000 ரூபாய் கொடுக்குறங்க ஒரு பெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி இது பர்மனண்டா வச்சுக்கிற மாதிரிங்க ஆமாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் 7 meter வரும் இதுக்கு வந்து 10 meter ஓசம் வரும் இது வந்து இதுவும் டீலர் ரேட் தான் 12500 டீலர் ரேட் 10000 ரூபாய் கொடுக்குறோம் 9950 ரூபாங்க இதுக்கு அடுத்த மாடல் பாருங்க இது 10500 தரங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய கன் கொடுக்குறோம் பெரிய கண்ணு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபார்ம் கேனடா வந்துடும் இது வந்து 2.75 HP பவர் கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு தாராளமா இது வந்து 2-3 hours 4 hours இருக்கிறோம் யூஸ் பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 10500 கொடுக்குறோம் இது வந்து ப்ரெஷர் குறைக்கிற கூட்டர் ஆப்ஷன் இது வந்து மாடு மாட்டு பண்ண கோழி பண்ண குதிரை நம்ம சோலார் பேனல்லாம் க்ளீன் பண்றோம் நம்ம ப்ரெஷர் குறைச்சி அதாவது குறைச்சி வேணா வச்சுக்கலாம் நாசிலே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் மிஷின்ல குறைக்கிற மாதிரி வேணும்னா இது 10500 ரூபாய் வருங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது 14000 ரூபாய் மினி சர்வீஸ் 2.5 HP மோட்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 160-170 bar ப்ரெஷர் வருங்க இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இதுல 10 meter ஓஸ் வந்துடும் உங்களுக்கு இது 10 meter ஓஸ் வந்துடும் நார்மல் நாசல் கண்ணு நாசல் வந்துருங்க கன்று நாசல் வந்துடும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி நாசல்னு சொல்லி 4 அட்ஜஸ்டபிள் நாசல் கொடுக்குறோம் ஆமாங்க அதனால என்னன்னா உங்களுக்கு ஃபுல் ஷார்ப் வச்சாலும் ஃபுல் ஸ்ப்ரே வச்சா கூட உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ப்ரெஷர் அதிகமாக வரும் அதுக்காக நம்ம கொடுக்குறோம் இது இல்லாமல் கூடவே வந்து 2800 ஃபோம் கேன் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவோம் உங்களுக்கு இது எல்லாமே வந்துடும் இது வந்து இது எல்லாமே பைப்லையும் போட்டுக்கலாம் பக்கெட் பேர்லையும் போட்டுக்கலாங்க ஓகே ப்ரோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது வந்து ட்ராலி மாடலுங்க ஓ ட்ராலி மாடல் இது வந்து 11500 இது 2.5 HP வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2-3 hours ரன் பண்ணலாம் என்னன்னா உங்களுக்கு இந்த ஈச்சரு டெம்போ டிராவல்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டிராக்டர் JCB எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய கன் வந்துருங்க இந்த நாசலோட ஒர்க் எதுக்குன்னா ரொட்டேஷன் நாசலில் வண்டிக்கு கீழே வண்டிக்கு மேலெல்லாம் வளைச்சடிச்சிக்கிற மாதிரி ரொட்டேஷன் நாசல் கொடுக்குறோம் பாருங்களேன் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ரெண்டு டைப் நாசல் கொடுக்குறோம் ஆமாம் நார்மல் நாசல் ஒன்று ரொட்டேஷன் இது எதுக்குன்னா வண்டிக்குள்ளே வீலுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ்லாம் வச்சிருக்கோம் சேர் ஸ்டூல் மேல வச்சு போடணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்க ஹைட்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம் அதனால 10 அடி வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ரொட்டேஷன் அசல் வரும் பிளஸ் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஃபோம் கேன் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபோம் கேன் வந்துடும் இது 13500 டீலர் ரேட் வந்து 11500 கொடுக்குறோம் ஓகே சரிங்களா இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ லாரி பஸ்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் இதெல்லாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே 2.5 HP பவருங்க இதுக்கும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு மிஷின் கூட ஒரு ஃபோம் கேன் வரும் ஓகே இதில் இதில் என்னென்னா மற்ற மாடலோட இதில் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெகுலர் நாசலும் வருங்க இதில் வந்து ஸ்ப்ரே ஷார்ப் வைக்கிற மாதிரி கூடவே இது ஃபோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும் இந்த மிஷினோட ஃபோமில் நீங்கள் ஃபோம் ஃபில் பண்ணிவிட்டு இது மிஷினில் இன்லெட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு இன்லெட் இருக்குது கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபோம் இதுலேயே வர மாதிரி வச்சுக்கலாங்க ஓ அதுலேயே வர மாதிரி ஆமாம் நீங்கள் இந்த தனியாக ஃபோம் கேன் போடணும்னு அவசியம் இல்லைங்க ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி தனியாக வேணாலும் உங்களுக்கு 100 ஃபோம் கேன் கொடுத்துருவோம் பட் இருந்தாலும் மிஷின்லேயே கூடவே இந்த நாசிலே நீங்கள் ஃபோம் வர வச்சுக்கலாம் இந்த இந்த மாதிரி மாடலில் ஒரு பிளைன் டைப் வரும் இந்த மாதிரி ஃபுல் ஃபுல் க்ளோஸில் வரும் இது ரெண்டுமே 3 HP மோட்டருங்க இது இது வந்து 180 bar ப்ரெஷர் வருங்க ஓகே சரிங்களா 180 bar இது ப்ரெஷர் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஹெட் கொடுப்பார் பிராஸில் வருங்க இந்த மாதிரி மாடலில் இது பிராஸில் வந்துருங்க பிளஞ்சர் டைப் மாடல்னு சொல்லுவாங்க இதில் இதுலேயே ப்ரெஷர் குறைக்கிற கூட்டர் ஆப்ஷன் வந்துடும் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2800 ஃபோம் கேன் வந்துடும் ஓகே 10 meter ஓசோட வந்துருங்க அது பிரைஸ் என்ன இது எல்லாமே இந்த மாதிரி வீல் வந்துருங்க வீலுங்களும் நம்ம என்னன்னா இழுத்துட்டு போய்க்கலாங்க ஓகே ஓகே சரிங்களா அது அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே பக்கா வந்துடும் இது இதில் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40000 ரூபாய் வருதுங்க டீலர் ரேட்டு 31 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் ஓகே இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 3.5 HP வரும் 40000 ரூபாய் வருங்க 48000 ரூபாய் டீலர் ரேட்டு 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து 4 HP 57 ரூபாய் டீலர் ரேட்டு 47 ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 meter ஓஸ் உங்களுக்கு குவாலிட்டியே நாங்கள் இந்த முன்னாடி ஹெட் பாருங்க பிராஸில் வரும் அதாவது பேசிக் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வால்வ் வருங்க அடுத்த எல்லாமே ஸ்டீலில் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பிராஸ்லேயே வரும் வால்வு
கிட்டத்தட்ட 27 வருஷமா அந்த சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ 89 வருஷமா தான் ஹை ப்ரெஷரும் வேக்யூம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் இது என்னன்னா, இது டோட்டல் ஹீட்டர் இவ்வளோதாங்க. பிளம்பர் தேவையில்லை, எலக்ட்ரிஷியன் தேவையில்லை, நம்ம ஒரு இடத்துல பர்மனண்டாக ஃபிட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. நம்ம ஒரு இடத்துல பர்மனண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 100 பாத்ரூம் மாட்டினா மாட்டிக்கலாம், டூர் போகிறோம் இந்த கிச்சனில் மாட்டி குடிக்க யூஸ் பண்ணலாம். ஒரு டூர் ட்ராவலிங் போகிற டைமில் நீங்கள் எங்கேயாவது ட்ராவலிங் பண்ண கையில் வர பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எங்கேயாவது ட்ராவலிங் பண்ண சும்மா டேப் இருந்தால் போதுங்க. டேப்பில் சொருவி தண்ணி திறந்து சுவிட்ச் போட்டிங்கன்னா சுடுதண்ணி அப்படி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 10 செகண்ட்லேயே எலமெண்ட் ஹீட் ஆகிடுங்க. அதுக்கு மேலே மீடியமே வச்சுன்னா குளிக்கிற ஹீட்டில் வந்துகிட்டே இருக்கும். அது தெர்மாஸ்டாட் கண்ட்ரோலோட வந்துடும். இது 2880 700 டிஸ்கவுண்ட் பண்ணி 2180 கொடுத்துருக்கோம். 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் 5 வருஷம் வாரண்டியும் மொத்தம் 7 வருஷம் வாட்டர் ஹீட்டருக்கு வாரண்டி கேரண்டி இருக்குங்க. வேக்கம் கிளீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டி இருக்கு. 12 லிட்டர், 20 லிட்டர், 40 லிட்டர், 70, 80 லிட்டர் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸுக்கு இந்த ஹேண்டி உங்களுக்கு காருக்கு இன்டீரியர்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எல்லாமே காப்பர் வேண்டிங்க, காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இது 3500 வருங்க. இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு வீட்டுக்கு சுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வேணால் இது 12 லிட்டர் வருங்க. இது இதுமாதிரி ட்ராலி வீல் வச்சு வந்துடும். இது சக்ஷன் ப்ளோயிங் 2 இருக்குது. ஏர் த்ரோவும் பண்ணிக்கும். காற்று அடிச்சு விடுறது காருக்குள்ளேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் ஒட்டர் அடிக்கிறது, அதாவது ஏர் உள்வாங்கி ஏர் அவுட் த்ரோ பண்ணுறது இருக்குது. இந்த வந்து சின்ன சின்ன சோபாக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக வந்துடும். உங்களுக்கு 3 பைப் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகே, லென்த் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மலாக ஃப்ளோர் க்ளீன் பண்ணக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ட்ரை வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணக்குள்ள இந்த ஃபில்டர் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் டஸ்ட்டு மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்கள் ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபில்டர்லாம் வருது இல்லை, கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மோட்டருக்கு பண்ண தவிர இந்த மாதிரி ஃபில்டருக்கு மட்டும் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணது வாங்க. இந்த மாதிரி ஃபில்டர் மட்டும் தனியாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 வருங்க. 9 லிட்டர் டீலர் ரேட்டு 6500ங்க. இப்போ இதுக்கு அடுத்து 20 லிட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 13500ங்க. டீலர் ரேட்டு 9500 கொடுக்குறோம். 9500 தாங்க 20 லிட்டரோட வருது. இதுக்கு மேலே ஒவ்வொரு பைப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லென்த்தாக இருந்தால் கூட நீங்கள் அவ்வளோ லென்த் வரைக்கும் சூப்பருங்க பாருங்க. புரியுதுங்களா? மேலே ஒரு மண்டபம்லாம் வச்சுருக்கோம். நம்ம இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்ன சார் ரூஃப் வரைக்கும் வருங்க. இன்னும் வேணாலும் நீங்கள் பைப் எத்தனை பைப் வேணாலும் நாங்கள் கொடுப்போங்க. ஓகே, நீங்கள் 2 பைப் எக்ஸ்ட்ரா வேணாலும் தனியாக கூட வாங்கிக்கலாம். 250 எக்ஸ்ட்ரா வரும், தனியாக வாங்கிக்கலாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது 40 லிட்டர், இது 13500 வருங்க. இது எல்லாமே சிங்கிள் மோட்டருங்க, காப்பர் வெண்டிங் மோட்டரு. இதுக்கு மேலே 70 லிட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் வருங்க. 80 லிட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மோட்டர் வரும். வேணாலும் ஆர்டர் பேரில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் நம்மட்டு இருக்கு, எப்போ எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மண் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துடலாங்க. அடுத்து பாரு, தண்ணி ஊற்றிருக்கு பாருங்க. தண்ணி இப்போ தான் உங்கள் கண்ணு ஊற்றிருக்கு. இந்த மாதிரி பிளைன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மல் ட்ரை ஏரியாவுக்கு இந்த மாதிரி வாட்டர் சக் பண்ணுறது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக கொடுத்துரும். இந்த ஃபில்டர் போட்டுக்கோங்க. பாருங்க, சுத்தமாக தண்ணி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணிலாம் பாருங்கள் ஸ்டோராக இருக்கும். பாருங்கதா, தண்ணி டஸ்ட் எல்லாமே உள்ளே வந்து ஸ்டோராக இருக்கும். கண்டெய்னர் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகே பிரதர், கரெக்டாக இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு அட்ரஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். ஜி, நம்மளது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஈரோடு. ஈரோடு தான் டேபிஸ் ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு சேலத்தில் ஒரு 4 மாதம் ஆகுதுங்க. சேலத்தில் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழையப்பலத்தில் இருக்குங்க. நீங்கள் இந்த அட்ரஸ் வேணுங்கிறீங்க, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம், கீழே எனக்கு ஸ்க்ரோலிங் நம்பர் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி ஏதாவது கிளியரன்ஸ் ஏதாவது வேணாலும் லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணாலும் நாங்கள் டீட்டெயில் அனுப்பி கொடுத்துட்றோம். வர முடியாதுங்க, கம்பெனி அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி பில் போட்டு கேரண்டி கார்டு ஃபில் பண்ணி ஒரே நேரில் கொரியர்லேயே அனுப்பி கொடுத்துருவோம். அந்த கொரியர் காஸ்ட்டும் நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க, அதனால நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பக்கவாக உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கிளாஸ் ஹேண்டில் வித் கேர், அதாவது உடையும் பொருள் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது இன்கேஸ் பார்சல் ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட நாங்கள் வேற மாற்றி கொடுத்துறோம். வாரண்டி எவ்வளோ சொன்னீங்க? 1 வருஷம். நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வேக்கம் கிளீனருக்கு பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டி, கமர்ஷியல் மாடல் கார் வாஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துங்க, டொமஸ்டிக் பர்பஸுக்கு எல்லாத்துக்கும் 1 வருஷங்க, வாட்டர் கேட்டுக்கு 7 வருஷம். இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் லைஃப் லாங் சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரோம். அதாவது ஸ்பேர்ஸுக்கு மட்டும் தான் அமௌண்ட் கேட்குறோம். மற்றபடி நாங்கள் வந்து தனியாக சர்வீஸ் சார்ஜ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ணி தர மாதிரி இதுக்கு சர்வீஸ் ஸ்பேர்ஸ்க்கு தனியாக அமௌண்ட் சர்வீஸ் சார்ஜ் தனியாக ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது இல்லை. அந்த ஸ்பேர்ஸுக்கு மட்டும் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு சர்வீஸ்னாலும் எங்களுக்கு ஈரோடு அனுப்பி கொடுத்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி ரிட்டன் அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டுக்கலாங்க.